Elementary and middle level schools across Tamil Nadu were closed for 1.5 years due to the threat of the COVID-19 virus, and they reopened only on 1st November this year. As per the state school education department, the wide gap in offline education led to 1.28 lakh students dropping out of school. A large portion of these students belong to impoverished and underprivileged sections of society. To find out more about the cause of dropout, NewsClick visited some tribal settlements in the Anaimalai Hills of the Western Ghats. School inge irukke enga pillaiga online class nadakkadhu yena tower illa adanal enga pillaiga veetla appadiye tha irukkudhuga yaar sar varanunala anga keela irundhu varanum sar avar corona nal vara mudiyadhu keela kollachil irundhu varanal inge vande endha paadavum nadatha mudiyadhu yen pillaiga vande yen pillai modha ponnu vande na eppadiyo doctor padikkano solludhu சின்ன பையன் இன்னும் நான் 3 வயசு கூட ஆகல என் பிள்ளை எப்படியாவது படிக்கணும் அதனால என்ன வசதி இருந்தா மட்டும்தான் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும் இப்படி கரண்ட் இல்லாம இந்த சூரிய ஒளி மழை பெஞ்சுன்னா கரண்டே இல்லை பெய்ய அது எரியாது அப்புறம் என் பிள்ளைக்கு எப்படி படிக்கும் காலேஜ் போற பசங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்குது இங்க இருந்து ரோட்டுக்கு போகணும் யானைகள்லாம் நடக்கும் எப்படி போய் படிச்சு வருவாங்க மழை வந்துச்சுன்னா அங்கேயும் போக முடியாது சரியான அட்டை காட்டுக்குள்ள இப்ப எங்களுக்கு என்னன்னா வீடு வந்து வீடை நல்லா கட்டி தரணும் வீட்டுக்குள்ள மழை பெஞ்சுன்னா ஒழுகும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது சின்ன குழந்தைகளா வச்சுட்டு என்ன பண்ண முடியும் கரண்ட் தெரு இங்க வர இருக்கு பாருங்க வீட்டுக்குள்ள இதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க Given the poor facilities in the tribal settlements, some parents had admitted their children to government residential schools before the pandemic. To their disappointment, they had to bring their children back home during the lockdown. And since then, the children received no formal education. Corona kalathila pasinkala hostel irundhu veettukku kottittu poitam. Veettukku ponadhukku apparam vandhu book kuduthirundanga. Veettla solli kudunga appdinu solli. Appa veettla solli kudukkuradhukku vandhu enga veettla solli kudukkanum appdina naan padichirukkanum. Appa thana em pasingalukku solli kudukka mudiyum. நான் படிக்கிறேன் படிக்கலைங்கிறதுனால தான் என் பசங்களை ஹாஸ்டலில் சேர்த்திருக்கிறேன் பெரிய பையனுக்கு 7ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்குறேன் அதனால் அவன் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறான் இருந்தாலும் தம்பி அவங்க வந்து அண்ணன் சொல்லி கொடுத்து படிக்கிற அளவுக்கு அவங்க இல்லை ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால வந்து இந்த கொரோனா காலம் அப்படிங்கிறப்ப அவன் காட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து ஆற்றுக்கு போகிறது விளையாடுறது அப்புறம் அவங்க அப்பா என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத அதை கற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் இருந்திருக்கிறாங்க புக்கை விரித்து பார்க்குற ஆர்வம் கிடையாது ஃபோன் வச்சு படிக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கல்வி டிவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து கரண்ட்டு கிடையாது டிவி கிடையாது இப்போ எஸ்டேட்டு வீட்டில் தங்கி இருந்தாலுமே அவங்க கரண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து டிவி இல்லை இப்போ பக்கத்து வீட்டில் போய் படிக்கிறதுக்கு வந்து பக்கத்து வீட்டில் அப்படின்னு அவங்க எஸ்டேட் ஆளுக அதனால பக்கத்து வீட்டுக்கு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்களை ஒரு கட்டுப்பாடாக நம்ம வீட்டிலே இருந்துக்கோங்க அப்படின்னு இப்போ இருக்கிற இடத்துல ஃபோன் பேசுறதுக்கு நெட்ஒர்க் கிடைக்குது டவர் கிடைக்குது நெட்டு பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு பேசுங்க பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வருவாங்க Many families own smartphones but do not have an electricity connection to charge their phones. They are left with no other option but to request shopkeepers and government workers to charge their instruments in public spaces. However, the device cannot be used to attend online classes as they have to save up on battery. படிக்கிறதுக்கு வந்து கரண்ட் தான் இல்ல விளக்குல தான் படிக்கறாங்க. அதுவும் இப்ப வந்து 3 லிட்டர் எண்ணெய் தான். முத எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியல. முத நான் வந்தப்ப 5 இருந்துச்சு. இப்ப அதுல 4 அப்புறம் 3 இப்படி கம்மியாயிருச்சு. அதுமே ஒரு மாசத்துக்குன்னா 10 நாளைக்கு தான் வருது. அதுக்கு மேல இல்ல. படிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் சார்ஜ் எங்களுக்கு கரண்ட் இல்லை பக்கத்தில் தான் போய் போடுவோம் கார்டு ரூமு இல்லாட்டி அங்கே சேடலில் கரண்ட் இருக்குது ஏதோ ஒரு நாளைக்கு கற்றுக்குவாங்க மற்ற நாளெல்லாம் அவங்களுமே ஏதாவது பேசிடுவாங்க கரண்ட் அவங்க கரண்ட் பில் கட்டுறாங்க அவங்க பேச தான் செய்வாங்க ஏன்னா கரண்ட்டு நம்மளுக்குன்னு இருந்தால் நம்மளும் போட்டுக்கலாம் அவங்களும் கரண்ட் பில் கட்டணும்ல நான் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஜே நகருங்கிற ஊரில் படித்தேன் அதுக்கப்புறம் இங்கே 6th பௌரோஸ் 10th வரைக்கும் பௌரோஸில் படித்தேன் அதுக்கப்புறம் 11th அட்டவட்டியில் படிக்கிறேன் எங்கள் ஊரில் கரண்ட்டும் இல்லை அதிகமாக படிக்கவும் முடியாது 6 மணிக்கு மேலே வெளிச்சமும் இருக்காது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா 6 மணிக்கு போகணும்
நேரத்தில் வந்துச்சு போக முடியாது, அதிகமாக படிக்கவும் முடியாது, ஸ்கூல் போகல. படிக்கணும்னு ஆசை, எங்களுக்கு கரண்ட் வேணும், எங்க நாங்கள் படிக்கணும், என்ன மாதிரி எல்லாம் படிக்காம போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, எங்களை விட நல்லா படித்து முன்னேறணும், அதுக்காக கரண்ட்டு மட்டும் உதவி பண்ணணும். To encourage the younger generation of tribal children to continue their studies and not drop out of schools, some senior tribal students have started a tuition center in one settlement. Although they have many hurdles to run the tuition center, they understand the need for additional support and take the extra effort. எங்க டியூஷன்ல ஒரு மொத்தம் 12 பேர் படிக்கிறாங்க. ஆனா இப்ப வர்றவங்க மட்டும் 6 பேர் மட்டும்தான் வராங்க. ஆனா எங்க டியூஷன்ல இப்போ கொரோனா டைத்துல எல்லாரும் லாக்டவுன் போட்டங்காட்டி படிக்கிறது இருக்க மாட்டேது. இப்போ டியூஷன் எடுக்கிறங்காட்டி தான் அவங்களுக்கு அந்த முயற்சிங்கிறது வருது. அதனால டியூஷன் எடுக்கிறோம். மழை வந்துச்சுன்னா எதுவும் எங்களுக்கு இடம் இல்லை, அதனால மழை வந்தா டியூஷன் வைக்க மாட்டோம். ஒவ்வொரு டைம் ரொம்ப ரொம்பவே ஈரம் ஆயிடுவோம், அதனால டியூஷனும் வைக்க மாட்டோம். டியூஷன்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தனியா இடம் கிடையாது. எங்களுக்கு கொடுத்த இடத்துல எங்க சொந்த வீட்டுல தான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து நாங்க வந்து ஒரு காட்டுல வந்து மேல் பார்வை பாக்குறதுனால வந்து எங்க ஃபேமிலி வந்து அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம். வந்து எங்க வீட்டுல வந்து டியூஷன் எடுத்துருக்கோம். எங்க டியூஷன்ல வந்து எதுவுமே கிடையாது, லைட்டு இது மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் போர்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நாங்க ஓனா நோட்ல பேப்பர்ல அந்த மாதிரி தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். எங்க ஊருக்கு பஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை. டைத்துக்கு மட்டும்தான் பஸ் வரும். அப்புறம் ஒவ்வொரு டைம் பஸ்ஸை விட்டுட்டாங்கன்னா எல்லாரும் போறதே நிறுத்திடுறாங்க, அதனால யாரும் போறதே இல்லை. ஒவ்வொரு டைம் இந்த ரொம்ப வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா பாலத்துல எல்லாம் தண்ணி வரும், அதனால பஸ்ஸும் வராது, அதனால யாரும் டியூஷன் ஸ்கூலும் போறதில்லை. என் கூட படிச்சவங்க ரெண்டு பேரும் நிப்பாட்டிக்கிறாங்க, பின்ன சின்ன பசங்க அவங்களும் போறதும் இல்லை. சொன்னேன் எல்லாரும் போங்க, ஸ்கூல் போனாதான் வருங்காலத்துல நீங்களும் கொஞ்சம் எல்லாரும் இப்போ ஸ்கூல் இல்லாம இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, இப்ப ஸ்கூல் போறவங்க எப்படி இருக்கிறாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, அதனால நீங்க ஸ்கூல் போங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். ப்ராப்பர் ஹவுசிங் வித் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் சப்ளை ஆஃப் கெரோசின், பெட்டர் பஸ் கனெக்டிவிட்டி அண்ட் மோர் இஸ் நீடட் டு ஃபெசிலிட்டேட் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் லிவிங் இன் த ஹில்ஸ் to pursue their education and not be pressed to quit school.